அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த தற்பொழுது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கின்றார் அவர் சட்ட சட்டமன்றத்தில் தலைவர் புரட்சி தலைவர் யாரை தீய சக்தி என்று குறிப்பிட்டாரோ அவரை பாராட்டி தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றார் திமுக அமைச்சர்களை பாராட்டுகிறார் ஒரு நம்முடைய எங்களுடைய இயக்கத்தின் சட்டத்திட்டங்களே திமுகவுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆனால் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டம் சட்டமன்றத்தில் மாண்புமிகு சட்டமன்றத்தில் திமுகவை சார்ந்த அமைச்சர்களையும் திரு முத முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களையும் பாராட்டி பேசியிருப்பது எங்களுடைய தொண்டர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொண்டனையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய மகன் எங்களுடைய இயக்கத்தில் இருந்து வெற்றி பெற்று தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அவர் சென்று தமிழக முதலமைச்சரை சந்தித்த திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது எங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சியாக இருக்கின்றது எங்களுடைய இயக்கத்தில் திமுகவை சந்தித்தாலே அடிப்படை இருந்து நீக்கப்படுவார்கள் ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று திமுக முதலமைச்சரை சந்திக்கின்றார் அதற்கு கே அதை ஏன் சந்தித்தீர்கள் என்று கேட்டால் நான் என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு நலத்திட்டங்களை பெறுவதற்கு தொகுதிக்கு வேலை என்னென்ன வேலை தேவை என்பதை பெறுவதற்காக தான் நான் முதலமைச்சரை சந்தித்தேன் என்று சொல்கிறார் அது ஏற்புடைய பதில் அல்ல ஏனென்று சொன்னால் எங்களுடைய ச முதல்வர் முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஒரு ஒருமுறை கூட தேனை நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவீந்திரநாத் குமார் அவர்கள் சென்று சந்திக்கவே இல்லை தொகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் கேட்டு பெறவும் இல்லை எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய மகன் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவீந்திரநாத் குமார் அவர்களும் திமுகவோடு திமுகவோடு உறவு வைத்து கொண்டு இருக்கிறார்களோ என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது இந்த கட்சியை பிளவுபடுத்த வேண்டும் என்று அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கின்றார்கள் கடந்த அது யாராலுமே முடியாது இந்த இயக்கத்தை இந்த இயக்கமானது வலுவான இயக்கம் நம்முடைய எங்களுடைய புரட்சித் தலைவர் அவர்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் உடைக்கவோ அழிக்கவோ முடியாது வலுவான இயக்கமாக ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்து நிற்கின்றது தற்பொழுது ஒன்றரை கோடி தொன் ஒன்னரை கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் தான் நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஏனென்று சொன்னால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இரட்டை தலைமை இருந்ததால் தான் நாங்கள் தோல்வியை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற புரட்சி தலைவி அவர்களின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒற்றை தலைமை வேண்டும் ஒற்றை தலைமையானது வலிமையான திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைமையாக எங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி யார் என்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணன் அர்மான் மிக முன்னாள் முதல்வர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் தலைமை நிலைய செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் கழகத்தின் பொதுச் செயலாளராக அண்ணன் வர வேண்டும் என்று ஒன்றரை கோடி தொண்டர்களும் விரும்புகின்றனர்